நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட நெல்லை, தென்காசி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 9 மாவட்டங்களில் அக்டோபர் 6 மற்றும் அக்டோபர் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும். நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 9 ஊராட்சிகளில் வேட்புமனு தாக்கல் கடந்த 15 தேதி துவங்கி 22 தேதி வரை நடைபெற்றது. இதில் 6702 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. 173 வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. 796 பேர் வேட்பு மனுக்களை வாபஸ் பெறப்பட்டன. 382 பேர் பல்வேறு ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் 12 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 59 பேரும், 122 ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு 626 பேரும், 199 கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு 924 பேரும், கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிக்கு 3918 பேரும் போட்டியிடுகின்றனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 5527 பேர் தேர்தல் களத்தில் உள்ளனர். இதற்கான வாக்கு சேகரிக்கும் பணியில் வேட்பாளர்கள் இறங்கியுள்ளனர். அரசியல் கட்சி சார்பாக மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கும் இணைந்து வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று ஓட்டுகளை சேகரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான 6வது வார்டு அதிமுக வேட்பாளர் பெரிய பெருமாள் மற்றும் 9வது வார்டு ஊராட்சி ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் சந்திரா ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சென்று தங்களுக்கு ஆதரவளிக்குமாறு பிட் நோட்டீஸ் மூலம் ஆதரவு திரட்டினர். மேலும் பொதுமக்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டும் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர்.